தஞ்சையில் அரசு பெண் ஊழியரிடம் ஆபாசமாக பேசி மிரட்டியதோடு அவர் குறித்து தவறான எஸ்எம்எஸ் அனுப்பி பரப்பியதாக துணை வட்டார வளர்ச்சி அதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளார். தஞ்சாவூர் கலெக்டர் அலுவலகத்தில் உள்ள ஊரக வளர்ச்சி முகமை அலுவலகத்தில் 48 வயதான பெண் ஒருவர் 2012 ஆண்டு முதல் பணிபுரிகிறார். இவருக்கு திருமணமாகி ஒரு மகள் உள்ளதாக கூறப்படுகிறது. அதே அலுவலகத்தில் தஞ்சை மாரியம்மன் கோவிலை சேர்ந்த 58 வயதான விஜயகுமார் என்பவரும் பணியாற்றி வந்துள்ளார். அப்போது இருவருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டு நாளடைவில் தகாத உறவாக மாறியதாக தெரிகிறது. கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு விஜயகுமார் திருவோணம் ஒன்றியத்தில் துணை வட்டார வளர்ச்சி அதிகாரியாக பணி உயர்வு பெற்று சென்றார். இருந்தும் இருவரும் செல்போனில் பேசியும் அடிக்கடி தனிமையில் சந்தித்தும் தங்களது தகாத உறவை தொடர்ந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த சில வாரங்களாக அந்த பெண் விஜயகுமாரிடம் இருந்த தொடர்பை குறைத்துக் கொண்டதாக சொல்லப்படுகிறது. இதனால் அந்த பெண்ணை தொடர்பு கொண்டு விஜயகுமார் அடிக்கடி தொந்தரவு கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் அந்த பெண் தன் மகளுக்கு திருமணம் நிச்சயம் செய்துள்ளார். இந்த தகவல் விஜயகுமாருக்கு தெரிய வந்ததும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கலெக்டர் அலுவலகத்திற்கு வந்து அந்த பெண்ணிடத்தில் தகராறு செய்துள்ளார். தொடர்ந்து விஜயகுமார் அந்த பெண்ணின் மகள் மற்றும் அவரது உறவினர்களுக்கு அந்த பெண்ணுக்கும் வேறு ஒரு நபருக்கும் தொடர்பு இருப்பதாக எஸ்எம்எஸ் அனுப்பியுள்ளார். இதையடுத்து பாதிக்கப்பட்ட பெண் தஞ்சை மருத்துவக் கல்லூரி போலீசில் புகார் செய்தார். புகாரின் பேரில் இன்ஸ்பெக்டர் பிராங்க்லின் ஆண்டோ வில்சன், சப் இன்ஸ்பெக்டர் நடராஜன் ஆகியோர் வழக்கு பதிவு செய்து விஜயகுமாரை கைது செய்தனர். பின்னர் தஞ்சை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவரை சிறையில் அடைத்தனா்.